வணக்கம் திரு அன்வர் ராஜா, இந்த விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு கலைஞருக்கான முன்னாள் முதலமைச்சர், 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் அவருக்கான 100 ஆண்டுக்கான நாணயத்தை வெளியிடுகிறார்கள். இது ஒரு அரசு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்கிறார். இதில் எங்கிருந்து ரகசிய கூட்டணி வந்தது? வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ரகசிய கூட்டணி என்று அதிமுக எதனால் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறது? அப்புறம் ஒரு தலைவரை போய் பொது நிகழ்வில், தமிழ்நாட்டினுடைய தமிழ் பண்பாட்டில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னா, அதை திரு உதயகுமார் உள்ளிட்டவர்கள் கடுமையாக விமர்சிப்பது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? அதாவது ஏற்கனவே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மத்திய அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று 100 ரூபாய் நாணயம் கலைஞருக்கு வெளியிடுவது என்று, அரசு விழாவாக கொண்டாடுவது என்று அதற்கான விளம்பரம் எல்லாம் வந்துவிட்டது. மத்திய அரசு நாணயம் அச்சிடுவதற்கு அனுமதி, அது மத்திய அரசு. அரசு விழாவை நடத்துவது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசின் சார்பில் தான் அந்த விளம்பரங்களே வந்திருக்கின்றன. இன்விடேஷன் அப்படித்தான் வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், அதற்கடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதற்கடுத்து நம்முடைய துரைமுருகன், இவர்கள் பேர் தான் இன்விடேஷனில் இருக்கிறது. அது மத்திய அரசாங்கம் நடத்துகிறது என்று முதலமைச்சர் அவர்களே வாய் தவறி சொன்னாரா அல்லது தெரிந்து சொன்னாரா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்களே அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிற போது இது மத்திய அரசாங்கம் நடத்துகிறது என்று அவர் பேசியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் இங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ராஜ்நாத் சிங் அழைக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? கவர்னர் கொடுக்கின்ற விருந்தில் நீங்கள் கலந்து கொண்டால், உங்களுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று பகிரங்கமாகவே அறிவித்தார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள், பிஜேபியுடைய தலைவர். இது அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லையா? இல்லை, அப்படி எங்க சொன்னார்? அவர்களுக்குள் கோபேக் மோடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வைத்த திராவிட முன்னேற்ற கழகம், 2 நாட்களுக்கு முன்பு இந்த விருந்துக்கு நம்முடைய கவர்னர் அழைப்பு விடுத்ததற்கு பிறகு, நாங்கள் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம், திமுக விருந்தை புறக்கணிக்கும், விருந்தில் கலந்து கொள்ளாது என்று முதலமைச்சர் அவர்களின் சார்பில் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். அதன்படி யாரும் போகவில்லை. அந்த திமுகவினுடைய தோழமை கட்சிகள் யாரும் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திடீரென்று அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த தொடர்பின் விளைவாக, ஏதோ ஒரு தொடர்பு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தொடர்பின் விளைவாக, அதைத்தான் கள்ள தொடர்பு என்று எங்கள் சகோதரர்கள் அதை வர்ணிக்கிறார்கள். பிஜேபியும் திமுகவும் மிகவும் எதிரிகளாக இருக்கின்ற ஒரு கட்சிகளாக இருக்கின்ற அந்த தருணத்தில், திடீரென்று இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கு போய் கலந்து கொள்கிறார். கலந்த முறை நான் கலந்து கொள்ள மாட்டேன், நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன காரணங்கள் இன்றும் அப்படியே இருக்கின்றன. அந்த காரணங்கள் நிறைவேறவே இல்லை. ஓகே, அப்படி இருக்கும் போது இந்த நிகழ்ச்சியில் திடீரென்று போய் கலந்து கொள்வதும், திரு அண்ணாமலை ஒரு கேள்வி முன்வைக்கிறார், பிஜேபி காரர்கள் இல்ல, நீங்க வைக்கிற விமர்சனங்கள்ல இருந்து என்ன சொல்றாரு, இது ஒரு இத ரகசிய உறவுன்னு எப்படி சொல்றீங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, இது ஒரு சாதி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக எங்க கட்சியை பத்தி சொல்றாரு. பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா, பேசக்கூடாத கட்சியா, அழைக்க கூடாத கட்சியா, அப்படி சொல்வது சரியா, ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசுவது சரியா அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார். இல்ல, அது வந்து அது என்ன காரணம்னா, கொள்கை ரீதியாக நேர் எதிரான கட்சி, அவ்வளவுதான். இந்த நாட்டை அரசியல் சட்டம் தான் ஆள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், ஆனால் சனாதனம் தான் ஆள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த முரண்பாடு எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளே இருக்குது. இப்போது கூட நீங்க வக்குபாரிய சட்டம் ஒன்று வந்திருக்கிறது, பார்த்தீர்களா? அதை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? ஆமா. அதை இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் வைத்து எப்படியாவது சனாதனத்தின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநாட்டிவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம், எண்ணம். அதைத்தான் எங்களுடைய சகோதரர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்படியெல்லாம் வருகிற போது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய உதயநிதி ஆதரிக்கிறீங்களா? பிஜேபிக்கும் இடையே எப்படி
சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய உதயநிதி அல்லது திமுகவை புரியல இல்ல சார், அதான் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல திரு உதயநிதி அவர்களும் திமுகவும் இருக்கு. அந்த கொள்கை அடிப்படையில் திமுக அழைப்பு விடுத்த இடத்துல கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்துருக்கலாமே, அதை நீங்களும் தவிர்த்துட்டீங்கல்ல. கொள்கை எதிரிகளா இருந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள திமுக சொல்லுங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சில கொள்கைகள் ஒரே மாதிரி இருக்கின்றன. இப்போ இந்தி எதிர்ப்பு என்பது, சமூக நீதி கொள்கை, இப்படி சனாதனத்தை எதிர்ப்பது, இதெல்லாம் திமுகவின் கொள்கை இல்ல. திமுகவுக்கு மட்டும் பட்டா கொள்கை இல்ல, அதிமுகவின் கொள்கையும் அதுதான். எனவே திராவிட சித்தாந்தம் அதுதான். இந்த திராவிட சித்தாந்தத்தை தான் நாங்களும் பேசுகிறோம், திமுகவும் பேசுகிறது, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் எங்களுடைய கருத்து என்னவென்றால், ஓகே, நீங்கள் வந்து முதன் முதலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டப்பேரவையில் கலைஞரின் படத்திறப்பு விழா, அது அன்றைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் அந்த படத்தை திறந்தார்கள். ஒன்று, இரண்டாவது, கலைஞருக்கு மிகப்பெரிய சிலை, மிகப்பெரிய சிலையை அந்த பல்நோக்கு மருத்துவமனையின் முன்னாலே மிகப்பெரிய சிலையை வைத்து அதை நம்முடைய முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்களை அழைத்து வந்து திறந்து வைத்தார்கள். இப்போது இந்த நாணயம், 100 ரூபாய் நாணயத்தை நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைத்து வந்து திறந்து வைக்கிறார்கள். இது என்ன, எதை காட்டுகிறது? ரெண்டு நிகழ்ச்சிகளை மறந்துட்டீங்களே, சோனியா காந்தி அவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, இல்ல மம்தா பானர்ஜி அவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எனக்கு என்ன சந்தேகம் என்றால் என்னுடைய சந்தேகம், ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு அதானி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், யார் யாரை சந்தித்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை, எந்த போட்டோஷூட்டும் வரவில்லை, எதுவுமே வரவில்லை. அதே போல ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய எதற்காக சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள், அவர்கள் என்ன அவர்கள் கேட்டார், அவர் என்ன சொன்னார் என்பது எதுவும் வெளியே வரவில்லை. இப்படி ஒரு மர்மமான முறையில் ஒரு சந்திப்புகள் அங்கும் இங்குமாக நடந்து அது கடைசியாக உருண்டோடி வந்து கவர்னர் சந்திக்கிறது, அரசியல் ரீதியா சந்திக்கிறது, புகைப்பட வெளியிடாமலே சந்திக்க முடியுமே, அதுல என்ன மர்மம் இருக்கு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, அந்த புகைப்பட என்கின்ற விவரங்கள் எதுவும் வரவில்லை. ஓகே, உங்களுக்கு பல பேரை சந்தித்திருக்கிறார், சரி, ஆனா அந்த புகைப்படம் எதுவும் வரவில்லை. இப்படி ஏதோ ஒரு மூவ்மெண்ட், ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இது உறுதியாக நான் நம்புகிறோம். எனவே இது ஒரு ரகசியமான கூட்டணியை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இதுல என்ன அரசியல் விமர்சனங்கள் வைப்பதுல எந்த தவறும் இல்லை. விமர்சனத்தை தானே வைக்கிறோம், இப்படி நடக்கிறது. என்னுடைய கேள்வி, எங்களுடைய க்வெஸ்சன் என்னவென்றால், உங்களுடைய சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஏன் அவரை அழைத்து வந்து இந்த ஃபங்க்ஷனை ஏன் நீங்கள் நடத்தி இருக்க கூடாது? முரசொலி மாறன் அவர்களுடைய தபால் தலையை அந்த காலத்தில் நம்முடைய சோனியா காந்தி அவர்களை அழைத்து வந்து சோனியா காந்தி அவர்கள் தான் வெளியிட்டார்கள். அது சென்னையில் தான் வெளியிடப்பட்டது. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்போது சோனியா காந்தி அவர்களை அழைத்து வந்து நீங்கள் வெளியிட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை அழைத்து வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிற போது, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது, உங்களுக்கு அனுசரணையான கட்சியாக இருக்கிற போது, தோழமை கட்சியாக இருக்கிற போது, உங்கள் மீது அதீத நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிற போது, அந்த திமுக இன்னைக்கு இல்ல, ஆனாலும் அவங்க நேற்றைக்கு ஒரு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் ராகுல் காந்தி அவரை அழைத்து வந்து அவரை மேடையில் ஏற்றாம கீழே அமர வைக்கிறதுங்கிறது சரியா இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ரெண்டாவது, ராகுல் காந்தி அழைக்கல அழைக்கலன்றீங்க, அழைப்பு விடுத்து நீங்களே போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பேசலாம் சார், முதல் கட்ட கருத்து தானே, பேச விவாதத்துக்குள்ள ராஜ்நாத் சிங்குக்கு பதிலாக ராகுல் காந்தி அழைத்திருக்க வேண்டும் தான் சொல்றேன். சரி, ஓகே, ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட இந்த விழாவில் ராகுல் காந்தி அழைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ராஜ்நாத் சிங்குக்கு பதிலாக ராகுல் காந்தியை வைத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜி கே.